ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமே தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்த்தாக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், இல்லை மற்ற எல்லா பிளானட்டாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க எல்லா கேலக்ஸியாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு யூனிவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, என்னது அப்படின்னா அப்சர்வபிள் யூனிவர்ஸ். அதாவது நம்மளால் எது வரைக்கும் பார்க்க முடியுமோ அது எல்லாமே அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் டெலிஸ்கோப் வச்சு எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அது அப்சர்வபிள் யூனிவர்ஸ். ஆனால் இதே மாதிரியே பல அப்சர்வபிள் யூனிவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மல்டி அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இந்த விஷயத்தில் தான் மல்டிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே உருவாகுது. இப்படிப்பட்ட இந்த மல்டிவர்ஸ் வந்து எப்படி உருவாகுது, ஆக்சுவலாக அதோட ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம வைக்கிறீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், இந்த மல்டிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ரெண்டு விஷயத்துலேருந்து உருவாகுது. ஒன்று காஸ்மாலஜி, இன்னொன்று குவாண்டம் மெக்கானிக்ஸ். காஸ்மாலஜினா ஒன்றும் இல்லை, இந்த உலகம் வந்து உருவானதுக்கான கதையை தான் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களை பற்றி படிக்கிறது, அதாவது ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், இல்லை அதுக்குள்ளே இருக்க ப்ரோட்டான்ஸ், அதை பற்றி படிக்கிறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து தான் மல்டிவர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா சயின்டிஸ்ட்டுக்குமே தோண ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் நம்ம காஸ்மாலஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம பூமி இந்த மொத்த யூனிவர்ஸுமே உருவானதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் மேக்ஸிமம் பிக் பேங் தியரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன பார்ட்டிக்கலாக இருந்த மொத்த யூனிவர்ஸுமே ஒரு செகண்ட் கூட இல்லை, அதுக்கு ரொம்ப கம்மியான டைமில் வெடிச்சு செதறி தான் இந்த மொத்த யூனிவர்ஸுமே உருவாச்சு அப்படிங்கிறதா பிக் பேங் தியரியோட கான்செப்ட். ஆனால் இப்போது அந்த மொத்த யூனிவர்ஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிக் பேங் தியரிக்கு முன்னாடி அந்த சின்ன பார்ட்டிகலாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்ஸாக மாறி இருக்குது அப்படின்னா அது பெருசாகிட்டே இருந்திருக்கும், தானே எக்ஸ்பேண்டிங் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க, அந்த பெருசாகிட்டே இருக்க விஷயத்தை தான். கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சு, ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகலாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸும் அந்த டைமும் இருக்க ஒரு ரிலேஷன் தான் ஸ்பேஸ் டைம் ரிலேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு மல்டிவர்ஸ்க்கு இன்னொரு கான்செப்டாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பிக் பேங் தியரி வெடிச்சு சதறும்போது எப்படி இந்த கேலக்ஸி மாதிரி ஒரு யூனிவர்ஸ் உருவாச்சோ அதே மாதிரி ஏகப்பட்ட யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கேலக்ஸியும் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கும், அதே மாதிரி எக்கச்சக்கமான யூனிவர்ஸும் உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்மளால் அதை பார்க்க முடியல அப்படின்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கூடியும் அந்த யூனிவர்ஸ் உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் அதை பார்க்க முடியாததுக்கான காரணம் என்னென்னா, ஒரு லைட் ஒரு பொருள் மேலே பட்டால் தான் நம்மளால் அந்த விஷயத்தை பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் இருக்கிற ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே கதவை சாத்திட்டிங்கன்னா உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே லைட் அடிக்காதங்காட்டி உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு யூனிவர்ஸில் இருக்க லைட் வந்து நம்ம கண்ணுக்கு ரீச் ஆனால் தான் நம்மளால் அந்த யூனிவர்ஸை பார்க்க முடியும். அதாவது அப்போது அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிற காரணத்தினால நம்மளால் பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து காஸ்மாலஜியில் இருக்க கான்செப்ட், பட் இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் தான் ஸ்ட்ரிங் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதாவது இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ஆட்டம்ஸ் எல்லாம் உருவாயிருக்கும், ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் உருவாயிருக்கும். பட் அந்த ப்ரோட்ரான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ்லாம் எதாவது உருவாயிருக்கும் அப்படிங்கிற பார்க்குறது தான் அந்த ஸ்ட்ரிங் தியரி. அதுக்குள்ளே பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து குவார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவார்க்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்குமே வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டம்ஸில் ப்ரோட்டான்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரான்ஸாக இருக்கட்டும், நியூட்ரான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே விதவிதமாக இருக்கும். இதே நியூட்ரினோஸாக எடுத்துக்கலாம், இல்லை ஃபோட்டான்ஸாக எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே இந்த குவார்க்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒருவேளை இந்த வைப்ரேஷன் நம்ம உலகத்தில் இல்லாத மாதிரி வேறு மாதிரி வைப்ரேட் ஆனால் அது இன்னொரு டைமென்ஷன், அதாவது இன்னொரு யூனிவர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க? ஒருவேளை நம்ம உலகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகுதோ அப்படின்னு நினச்சி சொன்னது தான் இந்த கான்செப்ட். ஒருவேளை அந்த வைப்ரேஷன் வேறு மாதிரி இருந்தால் அது ஒரு மல்டிவர்ஸ்க்கான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஸ்ட்ரிங் தியரியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நிறையா சயின்டிஸ்டால் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட விஷயம். இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் மல்டி யூனிவர்ஸ் தான். பட் இந்த மல்டிவர்ஸ் மாதிரியே நிறைய விதமான மல்டிவர்ஸ் இருக்கும்ல. இப்போ இந்த மாதிரி மல்டிவர்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி மல்டிவர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் யோசிச்சு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து பிளாக் ஹோல் யூனிவர்ஸ், அதாவது பபுள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு பிளாக் ஹோல்குள்ளே இருக்கலாம், அதாவது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க யூனிவர்ஸ் வந்து ஒரு பிளாக் ஹோல்குள்ளே இருக்கலாம். இதுவே நம்ம மற்ற ஒரு பிளாக் ஹோல்குள்ளே போனால் அதுக்குள்ளே வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. பட்
அந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு யூனிவர்ஸ்லையுமே ஒரு ஒரு விதமான ஃபிசிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பூமியில் நம்ம யூனிவர்ஸில் இந்த மாதிரி கிராவிட்டி இருந்தால், அந்த யூனிவர்ஸில் அந்த விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம உலகத்துக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ஸ் இருக்கும்ல, அந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு யூனிவர்ஸ்லையுமே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த விதமான கான்செப்ட் வந்து நிறைய பேர்த்தால் அக்செப்ட் பண்ணப்படல. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, மெனி வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மெனி வேர்ல்ட்ஸ் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸ்காடிஞ்சரோட கேட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு கேட் வச்சா, அந்த கேட் பக்கத்தில் ஒரு அட்டாமிக் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வச்சுருந்தா, அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லேருந்து வர ரேடியேஷன்ஸ்னால அந்த கேட் இறந்தும் போயிருக்கலாம், இறக்காமையும் போயிருக்கலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த ஆட்டம் வந்து ரேடியேஷனை எமிட்டும் பண்ணலாம், எமிட் பண்ணாமையும் இருக்கலாம். அது ஆட்டம்ஸோட முடிவு, அதை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அந்த பாக்ஸ்குள்ளே அந்த பூனை வந்து இறந்துருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 50-50 தான். பட் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும், பட் ஓப்பன் பண்ணி பார்க்காத வரைக்கும் நமக்கு தெரியாது. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தான் அந்த பூனை வந்து சாகாமையும் இருக்கலாம், செத்தும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். பட் இந்த விஷயத்தினால 50-50 இருக்கங்காட்டி இன்னொரு யூனிவர்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நாளைக்கு செய்ய போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஹோம்ஒர்க் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை நீங்கள் எழுதாமல் இருந்தால் என்னாகும், எழுதுனா என்னாகும்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களும் நடக்கும். இப்போது நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா இன்னொரு யூனிவர்ஸ் உருவாகும். அந்த யூனிவர்ஸில் எழுதுன நீங்கள் இருப்பீங்க, ஆனால் எழுதாத இன்னொருத்தவங்க அதுவும் நீங்கள் தான், அது இன்னொரு யூனிவர்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு யூனிவர்ஸ் ஸ்பிளிட் ஆகும் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் நம்ம உருவாக்குற யூனிவர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஸ்காடிஞ்சர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் தான் வந்து மல்டிவர்ஸ்னால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் நிறையா சயின்டிஸ்டால். பட் இதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது, பட் அது இன்னும் அக்செப்ட் பண்ணப்படலை. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயம், இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயமே வந்து ஹைப்போதெட்டிக்கல் தியரி தான். அதாவது இருக்கலாம் அப்படின்னு இருக்க ஒரு தியரி தான், பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம இந்த விஷயம்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.